ஃபஸ்ட்டு வியாபாரம் பண்டியும் சாண்ட்ரா வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க அம்மாவும் நல்ல வார்த்தையாக சொல்லிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வியாபாரம் நல்லா விற்றுருச்சுன்னா பரவாயில்ல சீதா, நம்ம கொஞ்சம் போட்ட காசை எடுத்துடலாம், அடுத்து வேறு ஏதாவது வாங்கி வைக்கலாம். பாட்டி இங்க வாங்க, இந்த கடை தான். அடடா, என்ன கண்ணாணிக்கிறான். அட சீதாண்டி, ராமங்கல், இது உங்க கடை தானா? பக்கத்துல புதுசா ஒரு டாய் ஷாப் திறந்துருக்குறாங்க, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா அந்த கடையை பார்த்தே ஆகணும். நான் தான் எங்க பாட்டியை கூட்டிட்டு வந்தேன், கடைசியில பார்த்தா இங்க நீங்க தான் இருக்கிறீங்களா? பரவாயில்லையே சீதாண்டி, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்படி இருக்கீங்க? பாட்டி இங்க வாங்க, இங்க வந்து பாருங்களேன் யார் யார் இருக்கிறாங்கன்னு. கண்ணா, சீதாண்டி, ராமங்கல் எல்லாருமே இருக்காங்க. என்னமோ புதுசா கடை திறந்துருக்குறாங்க, சாமான எல்லாம் வாங்கி கொடுங்கன்னு என்ற பேரன் கூட்டிட்டு வந்தான். அதான் வந்தனாங்க, நல்லா தான் தம்பி திறந்துருக்க கடை. சரி சரி, வெளியூர்ல இருந்து வந்து நம்ம ஊர்ல குடியேறி இருக்க, நல்ல தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறி பெரிய ஆளா வரணும் தம்பி. ஆட்டா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க அத்தா. ஏன் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே இருக்குது தம்பி. ஏ பிள்ளைகளா, ஓடியாங்க, எல்லாரும் வாங்க, இங்க வந்து பாருங்க, எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருளாதான் இருக்குது. அம்பிட்டேன். ஏ பிள்ளைகளா, பிங்கி, பிரியா, பானு, பாத்திமா, எல்லாரும் வாங்க பிள்ளைகளா. விளாணி, இங்க நிறைய திங்ஸ் இருக்கு, எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நான் கேட்கிற பொருளெல்லாம் நீங்க எனக்கு வாங்கி தரணும். அட சாரி பிங்கி, நீ கேட்கறதெல்லாம் வாங்கி தரத்துக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கிறேன். தம்பி ராமே, இந்த பிள்ளையில பூரா என்ற பேரண்டி தர்சன் இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்டு மாதிரி அம்பிட்டு வேறு டவுன்ல இருந்து வந்திருக்குதுவோ. பிள்ளைகள் எல்லாம் நம்ம வீட்டுல தான் இருக்குது, அதை எல்லாம் சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சுவப்பா. உன்ற கடையை பத்தி எல்லாம் பக்கத்துல பேசிட்டு இருந்தாங்க, நல்லா இருக்குது, சாமான எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. உடனே என்ற பேரன் தர்சன் கடைக்கு வரணும்னு சொன்னான், அதனாலதான் அம்பிட்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க பிள்ளைகளா, நம்ம கடை தான், உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து எடுங்க. தம்பி, இந்த பிள்ளைகளும் என்னென்ன ஏற்கதோ எம்பட்டையும் கூடு தம்பி, எல்லாம் பார்த்து எழுதி கணக்கு வச்சுக்கிட்டு எவ்வளோன்னு சொல்லு, நான் தாத்தா கடைசியில் காசு தந்துட்டு போகிறேன். ஆ சரிங்க அத்தா. ஆ பசங்களாம் இங்கே பாருங்க, நம்ம கடையில் நிறைய பொருள் இருக்குது, கன் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய விளையாட்டு சாமான் இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது, கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் மாதிரி பலூன் மாதிரி வச்சு கூட நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க. ஏய் என்னடா மச்சான், அன்வரு, ராமங்கல் கடை வேற லெவல்ல இருக்குது. வாவ், செம்ம சூப்பரா இருக்கடா, அந்த மாதிரி ஒரு கடையை பார்த்ததே இல்ல. அதுலயும் பாரு, மீச்சர் திங்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு, இந்த மாதிரிலாம் வாங்கி நம்ம விளையாண்டதே இல்ல இல்லையா? ஏய் தர்ஷன், ஆமடா, நானும் அதுதான் சொல்லலான் இருந்தேன். இங்க பாரு எவ்வளவு திங்ஸ் வச்சிருக்காங்கன்னு, எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குடா தர்ஷனே. ஆமாடா அன்வரு, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வாங்கிக்கலாமா? டே, நம்ம அந்த கன்னு வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் இது எதோ வித்தியாசமா இருக்குடா, இது என்னன்னு தெரியல, இதையுமே வாங்கி விளையாண்டு பார்க்கலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கிள், எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி கொடுங்க, எனக்கும் அன்வருக்கும் ஒரு கன் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் அதோ இங்கே கீழே ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த டைமே கொடுத்துருங்க. ஆ சரி தம்பி, இந்த கன்னு தான் தம்பி இப்போ இருக்கிறதுலே ஸ்பெஷாலிட்டி, ரொம்ப சூப்பராக இருக்கும் தம்பி. இந்த கன்னு நீங்கள் போட்டு அந்த புல்லட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் லோட் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து ரியலான கன்னு மாதிரியே விளையாடலாம், நல்லா சூப்பராக இருக்கும் தம்பி, விளையாண்டு பாருங்கள். இந்த தம்பி உனக்கு ஒன்று, தர்சன் தம்பி நீ ஒன்று கேட்டேலப்பா, அந்த உனக்கு ஒன்று. பாட்டி, இது வந்து 10 ரூபாங்க பாட்டி ஒரு பொருள். அதடா, வெறும் 10 ரூபா தானா, பார்க்கறதுக்கு 50 ரூபா சாதனம் மாதிரி இருக்குது. 10 ரூபான்னு சொல்கிற, ஏன் தம்பி இப்படி விட்டேன்னா போட்ட காசு எடுத்துருவியா? நல்ல விலையை சேர்த்து வச்சு சொல்லுப்பா. இல்லைங்க அத்தா, அதான் 10 ரூபா தான், அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பொருள் பார்த்தீங்கன்னா அது வந்து பம்பர் மாதிரி தான், அப்படின்னா கையில் வச்சு சுற்றுறது சரியா நல்லாயிருக்கும், எப்படி விளையாடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த நூலெல்லாம் கொடுத்துருக்காங்களே அதில் உள்ளே கோர்த்துட்டு அந்த ரிங்கெல்லாம் கடைசியில் கட்டிட்டீங்க அப்படின்னா கையில் வச்சு சுற்றி இழுத்து இழுத்து விளையாடலாம், நல்லாயிருக்கும். செம்ம சூப்பரான கன்னு கிடச்சிருச்சு எங்களுக்கு. கிராணி, எனக்கு இங்கே நிறைய திங்ஸ் பிடிச்சிருக்கு, இதில் நான் கேட்குறது எல்லாமே எனக்கு வாங்கி கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பிங்க் கலரில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டாய் தான் எனக்கு வேணும். இதில் நிறைய பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் நம்ம அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் ஃபிஷ் ஷேப் கூட கொடுத்துருக்காங்க, உள்ள பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதில் இந்த 2 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்க அந்த டார்கெட்டுக்குள்ளே நம்ம போகணும், கொண்டு போகணும். ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கு, ஆனால் விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பிங்க் கலர் இருக்கிற டாய் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி பலூன் எல்லாம் வச்சு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுவுமே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ இதுலேயுமே ஒரு பீஸ் நான் எடுத்துக்கிறேன். அங்கிள், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் கடையிலேயே இதுதான் பார்க்கறதுக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது அங்கிள்.
நெக்ஸ்ட் ஒன் அங்க நிறைய கலக்காரா பட்டர்ஃப்ளைஸ் வச்சிருக்கீங்களா, அதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுல அந்த பிங்க் வித் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தட் ஒன் யா, அந்த பட்டர்ஃப்ளை எனக்கு எடுத்து கொடுங்க. ஆ சரி பாப்பா, இந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப நல்லா இருக்குமா. இது நீ என்ன பண்ணணும்னா, இதை எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது இதில் பின்பக்கமாக கொடுத்துருக்குறாங்க சரியா. அதை பார்த்து அந்த மாதிரி விளையாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் இந்த பட்டர்ஃப்ளை நல்லா பறந்து பறந்து போகும் பாப்பா. தர்சன் பாட்டி தான் எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. ஏற்கனவே நமக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க, நிறைய செலவு அவங்களுக்கு வச்சிடக்கூடாது. நம்ம ஏதாவது ரெண்டு பொருள் மட்டும் வாங்கிக்கலாம். ஆ அங்கிள், எனக்கு பிங்க் எடுத்தா இல்லையா, அதுலேயே இந்த க்ரீன் கலர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளை கொடுத்துருங்க அங்கிள், போதும் எனக்கு. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் எனக்கு வேணாம். ஆ இந்த க்ரீன் கலர் தான், இதுவே எனக்கு போதும் அங்கிள். இதுலேயுமே ஃபிஷ் ஷேப் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளுக்குள்ளே வச்சு விளையாடுறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். அதே போல் எனக்கு அந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்லையா அங்கிள், அதில் மேலே ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, மல்டி கலராக இருக்குது பாருங்கள் அங்கிள், அது கொடுத்துருங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஷிப்பில் வந்துட்டு அவங்க வண்டிலாம் ஓட்டுறதுக்கு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கு இல்லையா, வித்தியாசமாக இருக்குது. ஆ இந்த பட்டர்ஃப்ளை தான், இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அங்கிள். இது ரெண்டுமே நான் எடுத்துக்கிறேன், போதுங்க அங்கிள். எனக்கு நாமளும் ஏதாவது ரெண்டு பொருள் மட்டும் வாங்கிட்டு போவோம். பாவம் பாட்டி நிறைய செலவு வைக்க கூடாது. இந்த இன்ஜெக்ஷனும் பலூனும் சேர்ந்து வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஒன்று எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன எடுக்கலாம், ஆ நாமளுமே ஒரு கன் எடுத்துக்கலாம். கன் என்ன, பாய்ஸ் மட்டும் தான் விளையாடணுமா, நாமளும் விளையாண்டு பார்ப்போம், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு போதுப்பா இந்த ரெண்டு மட்டும், வேற யாரும் வாங்கலையே இன்னும் வந்து வாங்கிக்கோங்க. இப்ப நான் எடுத்துக்கிறேன், நானுமே ஏதாச்சும் ரெண்டு பொருள் மட்டும்தான் வாங்கிக்க போறேன்னே. இதுல நான் ஆரஞ்சு கலர் எடுத்துக்க போறேன், இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கிஃப்ட் பாக்ஸ் வேணும், ஏன்னா எனக்கு கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் அங்கிள். நான் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன் அங்கிள், இந்த 100 ருபீஸ் கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஓகே, இதுவே நான் எடுத்துக்கிறேன். எனக்கு 2000 வேணும், அந்த 100 ருபீஸ் கிஃப்ட் பாக்ஸே நான் எடுத்துக்கிறேன். எல்லாரும் ரெண்டு ரெண்டு தான் வாங்கியிருக்காங்க, நம்மளும் ரெண்டே வாங்கிட்டு போயிடலாம். இதில் இந்த எல்லோ கலர் தான் கடைசியாக இருக்குதா, பரவாயில்லையே, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஐ இதில் ஹனிபி கொடுத்துருக்காங்க பிக்சரு, சூப்பராக இருக்குது ஹனிபி, சூப்பர். நம்ம இதே எடுத்துக்கலாம், வேற என்ன வாங்கலாம், இதில் என்ன எடுக்கலாம்னு தெரியலையே. நம்மளும் இந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும், நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும், நல்லா இருக்குது. பாட்டி நான் இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேங்க பாட்டி, தேங்க்ஸ் பாட்டி எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு. நாமளும் ஏதாச்சும் வாங்கிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த 2000 ரூபாய் கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்னா, இந்த இன்ஜெக்ஷன் பலூன் இருக்கு இல்லையா, இது போதும் பாட்டி, எனக்கு 2 பீஸ் போதும் பாட்டி. அவ்வளோதா, எல்லாரும் வாங்கிட்டீங்களா, சரி சரி. இந்தாப்பா ராமு, மொத்தம் எம்பிட்டாச்சு, பிள்ளைய வாட்டுக்கில் வந்து உன் கடையவே காலி பண்ணிருச்சுலப்பா, எம்பிட்டாச்சுன்னு பார்த்து சொல்லி நான் தாரேன். அதுவும் இல்லாமல் விலையெல்லாம் குறைச்சி குறைச்சலாம் போடாத, என்னதான் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நீ பொழைக்கிற பொழப்பு, நீ சாமானுக்கு எம்பிட்டு விலையோ அதை மட்டும் சொல்லு சரியா. ஆ சரிங்காத்தா, எல்லாம் சேர்த்து மொத்தமாக 170 ரூபாய் ஆச்சுங்காத்தா. 17 பொருள் எடுத்திருக்கீங்க, ஒரு பொருள் 10 ரூபாய், மொத்தம் 170 ரூபாங்காத்தா. அப்படிதான் வந்துச்சாக்கு, நான் என்னவோ 500 1000 வரும்னு நினச்சேன். சரி சரி, சொல்லது போல உன்னோட கடை ரொம்ப நல்லாத்தான் இருக்குது. இதில் 200 ரூபா இருக்குது தம்பி, எடுத்துக்க. இன்னும் 30 ரூபாய்க்கு ஏதாவது 3 பொருளை கொடு. என்ற வீட்டில் என்ற மருமக பாரதி இருக்கிறா, அவளும் சின்ன பிள்ளையாட்டனே, அவளுக்கு 2-3 சாமானை கொண்டு போய் கொடுப்போம், வாங்கி பார்த்துட்டு பக்கி நல்லா சந்தோஷப்பட்டு சிரிக்கேன். அதுக்குத்தேன் என்னதே திட்டுனாலும் பேசினாலும் என்ற மருமகம் இல்லை, சும்மா நான் விட முடியுமா, அதுக்குத்தேன். சரி சரி, போதும் போதும், அந்த பிள்ளைக்கு இந்த 3 பொருளும் போதும். இந்த பிள்ளைகளோட வாங்க போவோம் எல்லாரும்.